ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அனதர் வீக்கெண்ட் வ்ளாக். ஸோ இந்த வீக்கெண்ட் நத்திங் மச் பிளான்ஸ். நாகர்கோயில் இருக்கிறவங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாம் அட்லீஸ்ட் வாரத்தில் 5 நாள் நாட்டு மீன் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் இங்கே வெஜிடேரியனாக இருக்கிறதுனால தான் அவங்க அந்த நான்வெஜில் ஸ்பெஷலி மீன் எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2-3 டேஸாகவே கண்டினியூஸாக ட்ராவல் அது இது இருந்ததுனால பாடி வந்து ரிக்கவர் ஆகவே இல்லை. இன்னும் ஸ்டில் ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக ரிக்கவர் ஆகும். ஏன்னா நான் இப்போ ஆஃபீஸ் 5 டேஸ் போகிறதுனால எவ்ரிடே ட்ராவல் வீக் டேஸில். ஸோ வீக்கெண்டில் மேஜர்லி நான் என்ன பிளான் பண்ணுவேன்னா ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்து நம்ம பாடியை ரிக்கவர் பண்ணலான்ட்டு. அண்ட் இப்போ இங்கே ஏசியும் ஃபேன் இல்லாமல் விலாக் எடுக்கிறது, யூ குட் கிளியர்லி சீ இட் ஆன் மை ஃபேஸ். அண்ட் இன்னும் இங்கே கண்டினியூ பண்ண வேண்டாம். மார்னிங் 1 ஹவர் லூலுக்குள்ளே சென்ட் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்லேருந்து இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தெரியுதா, அதோட டாப்புக்கு போகணும்னா இன்னும் குனியணும். அந்த டாப்பில் நம்ம லூலு மேடம் இருக்காங்க. எதுக்கு போயிருக்காங்க? அணில் பிடிக்க போயிருக்காங்க. அணில் ஓடிடுச்சு, இதுக்கு மேலே போனது கீழே வர தெரியல. ஒரே சத்தம் கூட்டம். வேர்ல்டு ஃபேமஸ் ஆக பார்த்த லூலு இன்னைக்கு. நீ நாகர்கோவில் நியூஸ் பேப்பரில் வர பார்த்த, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏறுவியா அதுமே? டே அணில் பிடிக்க ஏறுவியா லூலு? வாண்ட தானே கேட்கேன். டேய் அணில் பிடிக்க ஏறுவியா? ஏறுவியான்னு கேட்டேன். கீழே விழுந்திருந்து ஒன்றும் தேறியிருக்காது. இப்படி பண்ணாதன்னா பயந்து கீழே இறங்கணுன்னு அதுக்கு கை காலெலாம் கிடுகிடுன்னு ஆடுது. பாவமாக இருந்தோம், என்ன செய்ய முடியும். ஆனால் வளர்ந்துருச்சு. வீட்டுக்கு வரம்சா சின்ன குட்டியாக இருந்து நிற்க கூட அதுக்கு எனர்ஜி இல்லாமல் இருந்து. உழவர் சந்தை வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் காய்கறி ஷாப்பிங் இருக்கு. அதுக்கு லூலுக்குள்ளே மீன் வாங்கியாச்சு, எங்களுக்குள்ளே தான் இன்னும் வாங்கலை நாங்கள். இதெல்லாம் வாங்கி கொடுக்க போய் தான் அது மரத்தில் இறட்டா, அதில் இறட்டா வந்து. ஆம்புஜு அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது இருக்கு. பேசிக் ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அடுத்து போக போகிறது கண்ணாஜு ஷாப். குட் ஃபார் ஹெல்த். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக தேவை கண்ணா ஜூஸ். கண்ணானா கரும்பு. நான் கையில் வச்சுக்கிட்டேன் இது அப்பாவுக்கு பார்சல். இல்லை உள்ள வைக்கலாங்கிறாங்க. குக்கிங் நடந்துக்கிட்டே இருக்கீங்க. மசாலா ரெடி. நீங்கள் என்ன வித்தியாச்சு இங்கே? இது பாயில் ஆகிட்டுருக்கு. சின்ன வெங்காயம், புளி அண்ட் தேங்காய் தேவைப்படும். இது கூட இன்னொரு முடியும் இருக்குது. ஆட் பண்ணிட்டேன். பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். மறுபடியும் நெத்தலி மீன் தான். நீ காலையில் கேட்டு கால் பண்ணி மீன் அவைலபிளாக இருக்கா, அது இந்த மீன் இருக்கான்னு கேட்டப்போ இருக்குன்னாங்க. அதனால் இது இன்னைக்கு குக்கிங்கில் தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இதுவுமே ஒரு 2 மினிட்ஸ் வச்சால் மட்டும் போதும். நெத்திலி அவியல் இது என்னமோ தெரியல. நான் குக் பண்ணுறதுலே எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ்ஜில் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ஃபிஷ் வெரைட்டியில் இது தான். அதனால தான் அடிக்கடி நீங்கள் நெத்திலி பார்க்குறீங்க. ஒன்லி ரீசன் இது நல்லாயிருக்கு. முடிஞ்சது, குக் ஆயிடுச்சு. இந்த மாங்காய் தான் எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியல, பட் மாங்காய் குக் ஆகிற வரைக்கும் இதை வச்சுருந்தோன்னா, ஃபிஷ் வச்சுருந்தோன்னா அது ஃபிஷ் குழஞ்சிரும். ஸோ அதனால் இட் இஸ் ரெடி நவ். நெத்திலி அவியலுக்கு எப்போவுமே காம்பினேஷன் புளி குழம்பு தானா? ஸோ எனக்கும் ரசம் சாப்பிட்றதுக்கு எனக்கு மூடு இல்லை. அதனால் புளி குழம்புக்கு இது தடியங்காய், இது இது வெள்ளரிக்காய். இது ஏதோ ஒரு காய், வெள்ளரிக்காயோ இல்லைன்னா வேறு எந்த காயும் தெரியல. இதை நல்லா க்யூப் க்யூபாக கட் பண்ணி பாயில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மசாலாவும் ரெடியாக இருக்குது. அண்ட் இங்கே புளியும் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில் இதுவும் ரெடி ஆகிருக்கும். குக் பண்ணுறதுக்குள்ளே நீதியோட ஃபேஸ், நீதி இப்படி தான் இருக்கிறேன். ஏன்னா இதுக்கே எங்கள் வீட்டில் வென்டிலேஷன் அதிகம். அங்கே டேடி இருக்காங்க தெரியுதா, அங்கேருந்து இப்படியே இந்த சைடில் வந்தால் இங்கே டோர் ஓப்பனாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை. இது பாயில் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கிடையில் போயிருக்கியா வெளியில் லூல் என்ன பண்ணதுன்னு பார்த்துட்டு வரலாம். என்ன வெளிச்சம், என்ன வெளிச்சம்!
காணும் படுத்துட்டு. வாங்கிட்டு வந்து மீனை கொடுத்தோம் சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்டுட்டு படுத்துட்டு போல. ஆனால் பயங்கரமாக பயந்துருச்சு இன்னைக்கு காலையில். நான் அழுகுற என்ன ஸ்வெட்டு துடைக்கிறேன். நான் ஏன் அழப்போறேன் சுதாகர்? என்ன சுதாகர் நீங்க பேக்ஸ். இன்னைக்கு டேஸ்டியான ஒரு எம்மியான சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு லஞ்ச் முடிஞ்சது ஃபார் மீ அஸ் வெல் அஸ் ஃபார் தெம். அவங்களுக்கு பிடிச்சதும் இருந்தது அண்ட் எனக்குமே பிடிச்ச மாதிரி இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் எதுவும் எடுக்கல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காஃபி குடிச்சதே 9:30 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன். போய் பார்த்ததில் எல்லாமே இமீடியட்டாக கிடச்சிதா. ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஐ ஸ்டார்டட் குக்கிங் அண்ட் வி ஹேட் அவர் லஞ்ச் அரௌண்ட் 11:30-12. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வெளியில் போகலான் இருக்கிறோம். ஸோ அப்போது நான் மறுபடியும் வ்ளாக் எடுக்க கண்டினியூ பண்ணுவேன். பட் இப்போது லாண்ட்ரி ஒர்க் இருக்குது, அந்த க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணினதை ஃபோல்ட் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வ்ளாக் எடுக்க போகிறதில்லை. ஹலோ எப்படி பேங்க்ஸ், வெளியில் கிளம்பணும்னு சொல்லியிருந்திருக்கேன், ஆனால் கிளம்பியிருக்கோம். ஜென்ரேட்டர் ஓடுறதுனால, ஜென்ரேட்டர் ஓடுறதுனால எவ்வளோ சத்தம் கேட்கும் தெரியல. நான் வ்ளாக் கிளம்பணும் போகிற வெளியில் கண்டினியூ பண்ணுறேன். மணி 5 இருந்தாலும் ஸ்வெட் தான் ஆகுது. மணக்குடி வந்திருக்கோம். மணக்குடி வழியாக நம்ம இப்போ கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த பாலத்தில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வந்து இது சுனாமியோட இந்த பாலம் அங்கே பழைய பாலம் டேமேஜ் ஆனதுனால புது பாலம் இது போட்டாங்க. ஸோ இதோடு இன்னைக்கு தான் போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு. சீஷோ தெரியும் நினைக்கிறேன். கடல் கரை எதுவும் கிடையாது. கடல் இந்த சைடு பார்த்தீங்களா, கடல் மலைகள் தென்னந்தோப்பு இதுதான் எங்கள் ஊர். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு முச்சு. கோவளம் வந்தாச்சு. மரத்தோட இந்த பஸ் போறது அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு பழைய வில்லேஜ் வைப். கரெக்ட். சும்மா ஒரு லாங் டிரைவ் வரலான்னு வந்தோம். ஆனா அது இவ்வளவு அழகா இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. கேமரா இந்த சைடுல ரொட்டேட் பண்ணா சீஷோ. போண்டா போண்டா, நம்ம நேரம் போகும். நேரம் தெரியாத இடத்துக்குலாம் போக கூடாது. நம்ம ஊர் நம்ம, அது உண்மைதான். நம்ம இதே இடத்துல போட்டோஸ் எடுத்திருக்கோம். இதே சர்ச் நின்று போட்டோ எடுத்திருக்கேன். கேரளா எலெக்ஷன் ஆடியிலே, கேரளா எலெக்ஷன் ஹாலிடேங்கிறதுனால தான் இவ்வளோ கூட்டம் அக்கா. அப்போ இவங்க யாரும் ஓட்டு போடலையாங்க? ஓட்டு போ, நேற்று தானே ஓட்டு போடணும், இன்னைக்கு ஃப்ரீ தான் நமக்கா. போட்டிங் போயிட்டு வரவங்களே எல்லாரும். ஓகே ஓகே. போல் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் பேக்காக தான் இருக்கும். அந்த க்ரீன் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் லென்த் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபிஷ் ஷாப் எல்லாமே போங்க. இங்கெல்லாம் மீன் சாப்பிட்றவங்களாம் இங்கே தான் வாங்குறாங்க.
இப்படி வலி இல்லையா? சர்மி அக்கா வீடா? சரி சரி. கன்னியாகுமரிலேருந்து கிளம்பி ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். அண்ட் எப்போவும் நான் இந்த கோயில் மிஸ் பண்ணவே மாட்டேன், இந்த சர்ச்சுக்கு ஸ்பெஷலி. மவுண்டன்ஸ்க்கு இடையில் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிலை தாமரகுளம் தெரியுதா? தாமரை பூத்துருக்கு ஃபுல்லாக. வர்ற வழியில் சுஷின்றதுல அவங்களுக்கு பரோட்டாவும் சிக்கனும் சாப்பிட்டுருக்காங்க. டேடிக்கு கூத்து பரோட்டா பார்சல் சொல்லியாச்சு. உங்கள் பாம்புல நீர் உட்காந்துருக்கல, அவளுக்கு என்னென்ன ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிங்களே மறைக்காத. சின்ன இடம் தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு டேஸ்ட்டு தானே இம்பார்ட்டன்ட். நீ பொண்ணதே நான் சொல்லிட்டேன், காபி அதே தான். ஏன்னா நான் சாப்பிட பார்த்தீங்களா, சாப்பிட்றவங்களுடைய ஃபீட்பேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேராக சுஷீந்திரம் கோவில் தெரியுதா? ஸோ சுஷீந்திர மாருதியில் எனக்கு வெஜிடேரியன் ஏதாவது சாப்பிட்றலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு, நீதி மட்டும்தான் பெண்டிங். போகிற வழி தானே. மறந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அதனால் வெரி சூன், வெரி சூனுங்கிறதோட நாளைக்கே முடிஞ்சால் இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். மார்னிங் வந்து கொஞ்சம் பேனிக்காக ஸ்டார்ட் ஆச்சு, பட் அதுக்கப்புறம் இட் பிகம் நார்மல். பிகாஸ் நான் நினச்சேன் இன்றைக்கி மட்டும் அது கீழே விழுந்துருதுன்னா இன்றைக்கி டே எப்படி இருந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் தேங்க் காட் இப்போ அதுக்கு தான் சாப்பாடு வச்சுட்டு வர. அப்போ தான் ஞாபகம் வந்தது இன்றைக்கி காலையில் என்னெல்லாம் பண்ணிச்சு, இப்போ பார்த்தா பாம்போல காலை சுற்றி சுற்றி வருதுன்னு. அது எப்படி இவ்வளோ அட்டாச் ஆச்சுன்னு தெரியல. அது வீட்டுக்கு வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சு 1.5 மந்த்ஸ் ஆக போகுது. நாங்கள் கொண்டு வந்த பர்பஸ் வேறு, அது இப்போ வீட்டில் இருக்கிற பர்பஸ் வேறு. வந்தப்போ இவ்வளோதான் சைஸே இருந்தது. அப்போ நான் அதை தூக்க கூட இல்லை. ஏன்னா எனக்கு எப்படி சொல்லலாம், ரொம்ப டெலிகேட்டடாக என்னமோ ஒரு மாதிரி இருந்தது. இப்போது அது கம்ப்ளீட் ட்ரான்சிஷன். 1.5 மாதத்தில் தாங்க முடியல அநியாயம், வெளியில் பின்னாடி போக முடியல, யாரும் காலை கிடைக்குது, எல்லாரையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு மைண்டில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேணும்னு நினச்சா டோர் திறந்தால் வெளியில் நிற்கும், அது ரொம்ப க்யூட்டாக நிற்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் எந்த வீடியோலையும் லுலுவை பற்றி ரொம்ப பேசினதில்லை, பட் ஐம் ஃபீலிங் ஹாப்பி. ஏதோ ஒரு உயிர் நம்ம கூடவே இருக்குது, அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. இப்போ நான் பேச முடிச்சில அதை மிஸ் பண்ணுறேன். இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீடியோ எண்ட் பண்ணிட்டு கிளப்பி அதை பார்த்துட்டு தான் வருவேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாகையும் எண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.